சீக்கிர விஷயங்கள் நேயர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். நேயர்களே, சுபகிரது வருடம் ஐப்பசி மாதம் 23 தேதி, நவம்பர் மாதம் 9 தேதி 2022 வருடம், புதன்கிழமை. இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறந்தது என்பதை பார்க்கலாம். இன்றைக்கு பொறுத்தவரை சாயந்தரம் 5:16 வரை தேய்பிரை பிரதமை திதி என்பது இருக்கிறது. அதற்கு மேல தேய்பிரை துதியை திதி என்பது நடைமுறையில் வரும். அதே நேரமான சாயந்தரம் 5:16 வரை கௌளவ கரணமும் அதற்கு மேல தைத்துளை கரணம் என்பதும் நீடிக்கிறது. நித்திய நாமயோகங்களை பொறுத்தவரை காலையிலிருந்து 9:30 வரை வரியான் நாமயோகம் என்பது நடைமுறையில் இருக்கும். அடுத்தது கிரகங்களுடைய பாதசாரங்கள் தாங்க. அதை பார்க்கும்போது குரு பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலும், சனி பகவான் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியிலும், ராகு பகவான் பரணி நட்சத்திரம் மேச ராசியிலும், துலாம் ராசியில மொத்தம் 4 கிரகங்கள் இருக்காங்க, கேது சுவாதியிலையும், அதேபோல சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூவரும் இணைந்து விசாகம் நட்சத்திரத்தில் துலாம் ராசியில பயணம் செய்கிறார்கள். அடுத்து பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அவரு மிருகசீரிஷம் நட்சத்திரம் மிதுன ராசியில பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. சந்திரனை பொறுத்தவரை நாள் முழுவதும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இன்றைக்கு சூரிய உதயம் சரியாக காலை 6:06, அஸ்தமனம் மாலை 5:40. இனி என்ன விசேஷம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கு காலையிலிருந்து 9:30 வரை குரு பகவான் யோகியாக வருகிறார். அதேபோல சாயந்தரம் 5:30 வரை கௌளவ கரணம் நடைமுறையில் இருப்பதால் கரண அதிபதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார்னு சொல்லலாம். அதேபோல குரு பகவான் தன்னுடைய சொந்த வீடுகளான தனுசு மீனம் 2 சொந்த வீடு அவருக்கு, அதுல ஒரு வீடான மீனம் ராசியில் வந்து பயணம் செய்கிறார். இப்ப யோகி வீட்டில் பயணம் செய்கிறார். இன்றைக்கு பொறுத்தவரை குரு பகவான் அதிகப்படியான சுபபலன்களை தரக்கூடிய தன்மையில் வருகிறார். அடுத்தது பார்க்கும்போது இந்த குரு பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். புனர்பூசம் 1, விசாகம் 1, பூரட்டாதி 1. இந்த 3 நட்சத்திரங்களில் விசாக நட்சத்திரத்தில் மட்டும் சூரியன் சுக்கிரன் புதன் என 3 கிரகங்கள் இணைந்து பயணம் செய்கிறார்கள். மொத்தமா பார்க்கும்போது இன்றைக்கு யோகத்தினுடைய கண்ட்ரோல்ல பெரும்பான்மையான கிரகங்கள் இயங்குகிறார்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக கண்கூடாக தெரிகிறது. அப்ப இந்த யோகத்தை நாம் அதிக அளவு எடுத்துக்கொள்வதற்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, டைரக்டா குரு பகவானுடைய வழிபாடு அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும். குரு பகவானுக்கு மிக சிறந்த ஆலயங்களாக பார்க்கப்படும் போது திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயம் 1, ஆலங்குடி 1, அதேபோல தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்க தென்குடி திட்டை அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும். இங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கவங்க இந்த வழிபாட்டை எடுத்துக்கலாம். வாய்ப்பு இருப்பவர்கள் ஏதாவது கோயிலுக்கு தூரமா போகணும்ன்ற எண்ணங்கள் வாய்ப்புகள் சூழல்கள் வந்திருப்பவர்கள் தாராளமாக வந்து இந்த வழிபாட்டை சென்று வழிபாடு செய்யுங்கள். அடுத்தது பார்க்கும்போது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தனி சன்னதியாக இருக்க குருமகனுடைய சன்னதியாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னாக்க, ஆக்சுவலா இந்த விசாக நட்சத்திரத்தில் இந்த 3 கிரகங்கள் வந்து இயங்கிட்டு இருக்காங்க, சஞ்சாரம் பண்றாங்க. யாரு? சூரியன் சுக்கிரன் புதன். இந்த 3 கிரகங்கள் விசாக நட்சத்திரத்தில் பயணம் பண்றாங்க. ஒரு கோணத்தில் பார்க்கும்போது விசாகம் என்பது யோக நட்சத்திரமாக வருகிறது. இந்த விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான கடவுள் முருகப்பெருமான். அப்ப இன்றைக்கு பொறுத்தவரை நீங்க குரு பகவானையும் வழிபாடு செய்யலாம், அதே நேரத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாட்டையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக்சுவலா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, குரு பகவானை பொறுத்தவரை முருகன் சொன்னால் தட்டாமல் அந்த பலனை வந்து பக்தர்களுக்கு கொடுத்தே தீரணும், கொடுத்துருவார், நிச்சயமா கொடுப்பார். ஸோ அதனாலதான் நம்ம திருச்செந்தூர் முருகனுடைய கோவிலை நாம் வந்து குருபகவானுடைய ஸ்தலமாக எண்ணி நாம் வந்து வழிபாடு செய்கிறோம். அந்த கோணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு பொறுத்தவரை முருகனுடைய ஆலயத்தில் முருகனை வழிபாடு செய்துவிட்டு அங்க நவகிரகத்தில் இருக்க குருபகவானுடைய வழிபாடு செய்வதுதான் சிறந்த அமைப்பாக வழிபாடாக அமையும். அடுத்தது பார்க்கும்போது இன்றைக்கு குருபகவானுக்கு பிடித்த மஞ்சள் நிற ஆடைகளையும் மலர்களையும் மஞ்சள் நிற உணவுகளையும் நைவேத்தியம் செய்து அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நாம் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணத்துக்கு உண்டான கிரகம் என்பது சுக்கிரன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அது கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லவில்லை. ஏன்னா தனத்துக்கு உண்டான தெய்வமே மகாலட்சுமி. ஆனால் தனத்துக்கு உண்டான தெய்வமாக மகாலட்சுமியாக இருந்தாலும் குபேரனாக இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்தின் படி நமக்கு வரக்கூடிய தன யோகங்களையும் தனம் சார்ந்த பிரச்சனைகளையும் தீர்மானிப்பவர் குரு பகவான். அதனாலதான் அவருக்கு தனக்காரகன் என்று ஒரு பெயர் உண்டு. தங்க நகைகளுக்கு உண்டான ஒரு கிரகம். ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தை மையமாக வைத்துதான், தங்க காசுகள் தான் வந்து அன்றைக்கு வந்து பணமாக இருந்தது. அப்ப பணம் அப்படின்னா அது குரு பகவானை. அப்ப இன்றைய நாளை பொறுத்தவரை நாம் இந்த வழிபாடுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக தனம் சார்ந்த யோகத்தை நாம் அதிக அளவு பெற முடியும். அடுத்தது தனம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி செய்து கொள்ள முடியும். உலகமே பணம் தாங்க, பணத்துக்கு வேண்டியதா எல்லாமே, எல்லாருமே அதுக்காக தான் இயங்கிட்டு இருக்கோம், அதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். ஸோ இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த வழிபாடுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக தனம் சார்ந்த அத்தனை யோகங்களையும் நாம் எளிதில் அடைய முடியும். இந்த மிக சிறந்த ஒரு நாளை அனைவரும் சரியாக வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்க. நம்ம மட்டும் நல்லா இருந்தா பத்தாதுங்க, நம்ம கூட இருக்கக்கூடிய உற்றார் உறவுகள், நண்பர்கள், நண்பர்கள் அடுத்தது நம்மளை சந்திக்கக்கூடிய நபர்கள், இப்படி நம்மளை சுத்தி உள்ள அனைவரையும் நாம் முடிந்த அளவு வந்து நல்ல செய்திகளை வந்து கொடுத்து அனைவரும் இன்புற்று வாழ்வதற்கு நம்மால் முடிஞ்ச விஷயங்களை வந்து நம்ம வந்து செய்யும் போது அது மிக சிறந்த புண்ணியமாக நிச்சயமாக அமையும். அந்த கோணத்தில் பார்க்கும்போது இந்த தகவலை நீங்கள் அனைவரிடம் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திதி யோக கரண ஆராய்ச்சியாளர் நலாசிரியர் சௌபாகிய மணிவண்ணன். நன்றி, வணக்கம்.